السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹு தஆலா எங்கள் மீது இறக்கப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தான் விரும்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்றைய நம்முடைய தலைப்பு வீட்டில் பரக்கத் ஏற்பட 10 வழிகள். இந்த தலைப்பு பொறுத்தவரையிலே வீடு என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனிதன் வசிக்கின்ற இடம், அது வீடாக இருக்கலாம் அல்லது நாம் வசிக்கின்ற அறைகளாக இருக்கலாம். இந்த வீட்டை பொறுத்தவரையிலே அதிலே சகீனத், அமைதி, நிம்மதி இருந்தால்தான் ஒரு மனிதனால் அந்த வீட்டிலே வசிக்க முடியும், வாழ முடியும். அல்லாஹு தஆலா வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹ் குர்ஆனிலே வீட்டை பற்றி சொல்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு வீட்டிலே, நீங்கள் வசிக்கக்கூடிய வீடுகளிலே மன நிம்மதியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப மின் புயூதிக்கும், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, இந்த பைத் என்ற வார்த்தை அதனுடைய பன்மை புயூத், பைத்னா வீடு, பைத்துல்லாண்டா அல்லாட வீடுன்னு சொல்லுவோம். அப்ப புயூத், இந்த வீடுகளில் அல்லாஹு தஆலா சகனா நிம்மதியை அமைதி வச்சிருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, மனைவியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது நீங்கள் மனைவி மூலமாக லிதஸ்குனு இலைஹா சகீனத், அமைதி நிம்மதியை பெற வேண்டும். அப்ப வீடு மனைவி, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வீட்டை பற்றி சொல்கின்ற பொழுதும் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை பற்றி சொல்லின பொழுதும் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். இந்த ரெண்டும், வீடும் சீராகணும், வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சீராக வேண்டும். அப்ப எனவே வீட்டை பொறுத்தவரையிலே எல்லாருக்கும் தெரியும், பைத்துனா என்ன, வீடு, புயூத்துனா வீடு, வீடுகள் பண்மை. அப்ப இந்த வீடுகளில் அல்லாஹ் இயல்பிலேயே ஒரு நிம்மதியையும் அமைதியையும் வைத்திருக்கிறான். அப்ப இது பறிபோகின்ற பல கட்டங்கள் இருக்கின்றன. அந்த நிம்மதி அமைதியையும் பாதுகாக்கின்ற, தொடர்ந்தேர்ச்சியாக வைத்திருக்கின்ற ஒரு சில இபாதத்துகளும் அவல்களும் இருக்கின்றன. எப்பொழுது இந்த வீட்டில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய விடயங்கள் நடைபெறுமோ, அது சில விஷயங்கள் இருக்குது, அப்பொழுது அந்த வீட்டில் நிம்மதியும் அமைதி எல்லாமே போய்விடும். இன்று நாம் வீட்டில் இருக்கக்கூடிய தளபாடங்களை வைத்தோ அல்லது வீட்டில் இருக்கின்ற பொருளாதாரத்தை வச்சோ நிம்மதியை அளவீடு செய்யக்கூடாது. தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பொருளாதாரம், பிள்ளைகள், அதேபோல் நமக்கு கிடைக்கின்ற ஏனைய அருள்கள் எல்லாமே அல்லாஹ் ஒரு சோதனையாக தந்திருக்கிறான். அதை நியமத்தாக கருதி நன்றி செலுத்துவதும் அதை புறக்கணிப்பதும் மனிதராகிய கையிலே இருக்கிறது. அப்ப நாம் நினைச்சு கொள்ளக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் நமக்கு நிம்மதியை தரும் என்று, நிச்சயமாக தராது. எப்பொழுது அது தரும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அடிப்படையில் அதனை பயன்படுத்த சொன்னார்களோ, கையாள சொன்னார்களோ
அந்த அடிப்படையில் பயன்படுத்தும் பொழுதும் கையாளும் பொழுதுதான் நிம்மதி ஏற்படும். இப்ப வீடுகளில் வீட்டில் பரக்கத் என்றால், என்ன நிறைய பேர் நினைச்சிருக்காங்கடா எனக்கு பரக்கத்தை கிடைக்குது அப்படின்னு. அப்ப பரக்கத் என்பது அதிகமாக கிடைத்தல் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பரக்கத் என்பது அதிகமாக கிடைத்தல் அல்ல. பரக்கத் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற போதும் என்ற ஒரு உணர்வு குணம், எனை போதும் என்று வருகின்ற ஒன்று. இரண்டாவது, இருக்கின்ற ஒன்றை கொண்டு திருப்தி அடைதல், நிம்மதி அடைதல். மூன்றாவது, அந்த கிடைக்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹுக்காக பயன்படுத்தி அதில் கிடைக்கின்ற மன நிம்மதி, இது பரக்கத். அப்ப இந்த மாதிரி பல விளக்கங்கள் பரக்கத்துக்கு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த பரக்கத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். வீட்டுக்குள்ளே இந்த பரக்கத் இருக்குமாக இருந்தால் அங்க நிம்மதி இருக்கும், அங்க சந்தோஷம் இருக்கும், அங்க மகிழ்ச்சி இருக்கும், அங்க மன நிம்மதி இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை ஒரு பொழுது மூமினுக்கு அமையாது, ஆனால் ஓரளவு நாம் ஆக்கிக்கொள்ள முடியும். ஏனென்றா நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை மூமீனாக நாம் இருப்போம் என்றால் சோதனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். அது மனைவியால் சோதனை, பிள்ளைகளால் சோதனை, நாம் எமக்கு தேவை என்று சம்பாதிக்கிற பொருளாதாரம் எமக்கு சோதனை ஆயிருக்கும். அது கூடுனாலும் சோதனை, குறைஞ்சாலும் சோதனை. அப்ப எனவே அந்த சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நியமத்துக்களை சோதனைகளாக பார்க்கணும், சோதனைகளை நியமத்துக்களாக பார்க்கணும். அப்படி பார்க்காதவர் மார்க்கத்தில் தெளிவு பெற்றவராக இருக்க முடியாது. அப்படின்னா எப்படி? அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு சோதனை, அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாற்றுகின்ற பொழுது அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். எமக்கு வருகின்ற சோதனை எல்லாம் நியமத், ஏன் நியமத்? சோதனை வந்தா தான் நாங்க என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதை விட வேறு என்ன அருள் வேண்டும் எங்களுக்கு? அல்லாஹ்வின் பக்கம் எங்களை சோதனைகள் நெருக்கி வைக்கிறது என்றால் இந்த சோதனைகளை அருளாக நாம் பார்க்க வேண்டும் என்பதாக இமாமுன் சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை இமாமுன் அஸ்ஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது சீர் ஆலமின் நுபலா என்ற நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில இடங்களில் சொல்கிறான் எப்படி என்றால், உங்களோட மனைவிமார் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு எதிரி. இந்த அப்ப இந்த எதிரி என்பது நேரான எதிரி அல்ல. இவர்கள் எப்ப எதிரிகளாக மாறுவார்கள் என்றால், அல்லாஹ் எந்த பிள்ளைய அவனுக்கு அவனுடைய பொருத்தத்துக்காக வளர்க்க சொல்லியிருக்கிறானோ, எந்த மனைவி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நோக்கி நகர்த்தும்படி சொல்லியிருக்கிறானோ, அதை நாம் சரியாக செய்யாத பொழுது அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? எனவேதான் அல்லாஹு தஆலா சில இடங்களில் அப்படி சொல்லுகின்ற வாசகங்கள் நேரடியான அர்த்தத்தில் நாம் பார்க்க கூடாது. நேரடியாகவே உங்களுக்கு எதிராக எப்பயுமே சதி செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள் என்பதல்ல. அங்கு என்ன அர்த்தத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் என்றால், ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க அவர்களை அல்லாஹுவை காட்டி அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை காட்டி நீங்க வளர்க்கவில்லை என்று சொன்னால், ஆளாக்கவில்லை என்று சொன்னால், பராமரிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அவங்க எதிரிதான். அதை நல்லா நாங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஹை, இப்பொழுது வீட்டுல பரக்கத்து உண்டாகணும். இப்ப இந்த ஒவ்வொரு விடயம், நான் இப்ப சொல்ல போற சில விஷயங்கள், நிறைய விடயங்கள் இருக்கின்றன, அதை சுருக்கி நான் ஒரு 10 விஷயமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வீட்டில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறார்கள், அதில் 10 பேர்ல ஒரு 2 பேர் தொலைல்லன்னு சொன்னால் அந்த வீட்டு முசிபத் இறங்கிக்கொண்டே இருக்கும். எல்லாருமே அந்த குடும்பம் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். உதாரணமாக சொல்லணும். அப்ப எனவே ஒவ்வொருவரும் நாம் இந்த போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில நிம்மதியும் மன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு அடிப்படையான ஒரு அம்சத்தை புரிஞ்சு கொள்ளணும். உலகத்தில் எல்லா மனிதனும் எல்லா விடயங்களிலும் அவன் அடைய வேண்டிய பிரதான இலக்கு, அவன் எதை சேமித்தாலும் அவனுடைய பிரதான இலக்கு என்னென்றால், நான் உலகத்தில் நிம்மதியாக வாழணும், கொஞ்சம் காலம் வாய்ந்தால் நிம்மதியாக வாழணும். அப்போ அந்த நிம்மதி கிடைப்பதற்கு நாம் தேடுவதை நமக்கு எதிராக இருக்கக்கூடாது. நான் காசு தரேன் எதுக்காக வேண்டி? வீடு கட்டணும், சந்தோஷமா குடும்பத்தோடு இருக்கணும், அப்படிதான் சொல்லுவோம். மனைவி கல்யாணம் முடிக்கிறோம் எப்படி? சந்தோஷமா இருக்கணும். பிள்ளைகள் அது சந்தோஷமா இருக்கணும். அப்ப என்னுடைய ஒவ்வொன்றும் என்னுடைய நிம்மதியை தீர்மானிக்கக்கூடியதாக
இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்மன பதிவு. அப்ப எப்ப இது சரியாகும் என்றால், இந்த ஒவ்வொன்றிலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைகள் பேணப்பட வேண்டும். குறிப்பாக நாம் எங்களுடைய வீடுகளில் இதை நாம் அமுல்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்களை எங்களோட குடும்பத்தையும். அப்ப அல்லாஹ் சொல்லன் உங்களுக்கு சொல்லப்பட்டது அதே போன்று உங்களுடைய குடும்பத்துக்கும் சொல்லப்படணும். நீங்க நான் நிம்மதியா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குது, நான் இபாதத்தோடு இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு நம்முடைய குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று கரிசனை அற்றவர்களாக இருக்க முடியாது. அது எப்படி மாற்றும் என்றால், அப்ப அது எதிரிகளை உருவாகும், வீட்டுக்குள்ளே எதிரிகள் உருவாகுவார்கள். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஆகாத மனைவியும் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி காணாத பிள்ளையும் உருவாகுவார்கள். அப்ப எனவே அது சைத்தானியே தந்த வீட்டில் ஊடுருவி இருக்கிறது என்பதுக்குரிய மிகப்பெரிய அடையாளம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதை ஒரு பயிற்சியாக எங்களுடைய வீடுகளில் மேற்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வீடுகளில் பிரயோகித்து அதை பயிற்சியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்துக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும். அது எங்களுடைய ஒரு கடமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலும் நன்றாயத்தி செல்லதாலே சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள், நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். ஹை, இப்ப எங்களோட வீட்டுல எங்களோட வாழ்க்கையில நிம்மதி வேணுமென்றால் அவ்வப்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சிகள் அல்ல நிம்மதி. அவங்க சொல்றது மகிழ்ச்சி அல்லது இடையில வாழ்க்கையில நாங்க நினைக்கிற காரியங்களை அடைந்து கொள்கின்ற பொழுது, என்னோட வாழ்க்கையில நான் ஏதாவது நினைச்சு ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது, அல்லது எங்களுக்கு இடையிடையே கிடைக்கின்ற சில உணர்வு ரீதியாக நீங்கள் கிடைக்கின்ற ஒரு பாராட்டோ அல்லது ஏதாவது ஒரு ஒன்று அடையும் பொழுது வருகின்ற அந்த சந்தோஷமான அந்த உணர்ச்சி அல்ல நிம்மதி. நிம்மதி என்பது ஒரு மூமினுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருக்க வேண்டியது. அதாவது பார்க்க வேண்டிய ஒவ்வொன்றையும் வகையினுடைய கண்ணாடியை போட்டு சரியா பார்த்துக்கிட்டே போவார். வாழ்க்கையில் எதையும் பெரிய ஒரு பிரச்சனையை போட்டு தலையில அலட்டி கொண்டு அப்படி இருக்க மாட்டார். ஏன்னா அவர் சரியா புரிஞ்சிருக்கிறார் வாழ்க்கையை. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எப்படி எல்லாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நாங்கள் பார்க்குறோம் எப்படி அறிமுகப்படுத்துறாண்டு, அவர்கள் தான் இந்த உலகத்தில் நாங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவங்க தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்தாங்க. அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க, தன்ற பிள்ளைகள் எல்லாம் மௌத்தானாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தவிர அடுத்தவங்க எல்லாம் உயிரோடைய மௌத், சின்ன சின்ன பிள்ளைகள். அப்போ பிள்ளைகள் இழந்தார்கள், அவரை அதாவது தாய் தந்தை தந்தை அவர்கள் என்ன அவங்க பிறக்கும் பொழுது தந்தை இல்லை, கொஞ்ச காலத்தில் தாய் எழுக்கிறாங்க. அப்ப வாழ்க்கையில பாருங்க எல்லா கட்டங்களிலுமே அவர்கள் அவர்கள் பல சோதனைகளை சந்தித்தார்கள், ஆனால் நிம்மதி இழக்கவில்லை, நிம்மதி இழக்கவில்லை. இதுதான் ஒரு மூமின் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு அம்சம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அடிப்படையோடு தான் நாம் எப்பொழுதும் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி என்பது அடிப்படையான ஒரு சக்தி. அப்ப அதை இன்னும் பலப்படுத்துகின்ற விடயங்களை செய்ய 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 அது உறுதியாக இருக்கும், குறைய விட்டுறக்கூடாது. எப்பயுமே ஒரு மூமினுடைய ஈமான் ஒரே நிலையிலே இருக்காது, கூடும் குறையும். இப்ப பயானை கேட்கும் பொழுது எல்லாருக்குமே யோசனை வரும், இதை போலதான் இந்த வாழ்க்கை இருக்கணும் என்று. ஆனா ரெண்டு நாள் கழிஞ்சு நண்பர்களோட பழகும் பொழுது அப்படியே அது குறையும், நடக்குதா இல்லையா? அது இயல்புதான், அது சஹாபாக்களும் நடந்திருக்கு அப்படி, அது மனிதனுடைய இயல்பு அப்படிதான், நல்லா அப்படித்தான் வச்சிருக்கிறான், அப்படி இல்லைன்னா மனிதன் கிடையாது. அப்ப அடிக்கடி நம்ம என்ன செய்யணும் என்றால் நம்மளோட ஈமானுக்கு ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க, வாங்க நாங்க ஈமானை புதுப்பிப்போம் என்று. அப்ப இப்படியான சபைகள்ல நம்ம அடிக்கடி கலந்து கொள்வது மூலம் நம்ம ஒரு பயன் கேட்டாச்சு, ரைட், வீட்டுல எல்லாம் பறக்கத்து உண்டா, நிம்மதி உண்டா, நம்மளோட ஈமான்லாம் சரி, இன்றையோட எல்லாம் கரெக்ட், இதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு பயன் கேட்போம் அப்படின்னு அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பமும் கிடைக்கின்றதை அருளாக நினைத்து நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில எந்நேரத்திலும் இறை உணர்வு இருக்க வேண்டும். தக்குவா, தக்குவா என்று சொன்னால் இறை பயம் என்று சொல்வார்கள், இறை அச்சம் என்று சொல்வார்கள். சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்னவென்றால் இறை உணர்வு. ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை நல்லது செய்வதற்கு பயிற்றுவிப்பதும் பாவத்திலிருந்து விடுவதற்கு முழுமையான பயிற்றுவிப்பை வழங்குவது தான் தக்குவா. அல்லாவை அஞ்சுவது என்பதல்ல நேரடியான கருத்து, இப்படி சொல்ல தப்பு கிடையாது. அல்லாஹ்வின் மீது நாம் அன்பு கொள்வது தான் அடிப்படை.
அப்ப அல்லாஹ்வை ஏன் பயப்பட வேண்டும்? அவருடைய தண்டனை பயப்படணும். உங்களோட பாப்பாவை நீங்க நேசிக்கிறீங்கன்னா நேசிக்கிறேன், அப்ப ஏன் பயப்படுறீங்க? தப்பு செஞ்சா அடிப்பார், அடியத்துக்கு அடிக்கத்தான் நான் பயம் எதுவே, என்னுடைய தந்தையில் பாசத்தில் எந்த குறைவும் கிடையாது. அப்ப இது போன்று அல்லாஹ்வுக்கு ஒப்பு உதாரணங்கள் காட்ட முடியாது. நாம் ஒரு புரிந்து கொள்வதற்காக நான் வேறு அந்த கோணத்தில் சொல்றேன். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விரை உணர்வு எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கணும். அதுதான் ஒரு மனிதனை இயக்குகின்ற இயந்திரம். ஒரு மனிதனை எங்க கொண்டு போனாலும் இந்த தக்குவாதான் அவனை இயக்க வேண்டும். இது இல்லை என்று சொன்னால், இந்த இறை உணர்வு இல்லை என்று சொன்னால், அந்த மனிதன் வந்து எந்த திசைக்கும் போவான். நம்ம தக்குவான்னு சொல்லும் பொழுது தனிமையிலும் கூட்டாகவும் அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிச்சுட்டு போறோம். அதல்ல, இந்த இறை உணர்வு உள்ளத்துக்குள்ள இறங்கணும். எப்படி இறங்கணும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் இது குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, எதை செய்ய நினைச்சா, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்னென்றால் நம்முடைய சகோதரர்களும் தான் சகோதரிகளும் தான், எந்த பாவத்தை வேண்டாலும் செய்யலாம், ஆனா அஞ்சு நேரம் தொழுதா போகும்னு நினைப்போம். சிலவங்க அஞ்சு நேரம் தொழ மாட்டாங்க, சும்மா மட்டும் தொழுதுக்குவாங்க, ஆனா துவாக்கள் எல்லாம் கரெக்டா ஓதுவாங்க. விஸ்கில பறக்கத்துக்கு துவா வேணுமா, அது மாதிரி வாழ்வாதாரத்துல பறக்கத், அது மாதிரி பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளுக்கு பறக்கத், குர்ஆன்ல எல்லா துவா அவங்களுக்கு பாடம், ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஹராத்த விட மாட்டாங்க. இதெல்லாம் தக்குவா. வீட்டுல ஹராமான பொருளாதாரம் இருக்கிறது, ஹராமான பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அதுல மனைவிக்கு அது உறுத்தணும், கணவனுக்கு அது உறுத்தணும், பிள்ளைகளுக்கு உறுத்தணும். இந்த ஹராத்த எங்களுக்கு தந்துடாதீங்க. ஏன்றால் அதனாலதான் சலபுசாலிகளுடைய மனைமார்கள், முன் சென்ற சஹாபாக்கள், நல்லோர்கள், இமாம்களுடைய மனைமார்கள் என்ன செய்வாங்கன்னா, கணவன் தொழிலுக்கு போற நேரம் சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா, நீங்க ஹராமான சம்பாத்தியத்தை அஞ்சி கொள்ளுங்கள், ஏன்னா நாங்க பசியை பொறுத்து கொள்வோம், நரக நெருப்பு எங்களால பொறுத்து கொள்ள முடியாது, நரக நெருப்பு எங்களால பொறுத்து கொள்ள முடியாது. இது தக்குவாட உணர்வு, இதுதான் உணர்வு. இதை இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முக்தசர் மின்ஹாஜுல் காசிதீன் நூலில் பதிவு செய்கிறார்கள். அப்ப எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உணர்வு வந்து வீட்டில் இருக்கணும். எல்லாரும் வந்து எல்லாரும் இந்த மனைவி இந்த பிள்ளைகள் அந்த சூழலை உருவாக்கணும். இது முன்னே காலங்கள்ல இருந்தது, ஆனா இப்ப என்ன, நீங்க வீட்டுல போய் பார்த்தால் ஒரு 15 நிமிஷம் கூடி பேசிருப்பாங்க, கூடுனா ஆக கூடுனா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவரவர் அவரோட மொபைல், அவங்களோட கேம், அவங்களோட டிவி, அவங்களோட ரேடியோ அப்படின்னு போயிருவாங்க. அப்ப எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. ஆனால் கூடி பேசுறது அல்லாஹ் பத்தி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அல்ல. இப்ப தந்தை வந்து நல்ல சாலிகான ஒரு இறைநேசரை போல இருப்பார், ஆனா மகன் வந்து நவுது பில்லா அபூஜஹல் போல இருப்பார். அப்ப வீட்டுல எப்படி பறக்கத்து உண்டாகும்? அப்ப எனவே இந்த இறை உணர்வு வீட்டுக்குள்ள வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி, வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த் வலக்கின் கذبوا فاخذناهم بما كانوا يكسبون. வலவ் அன் அஹ்லல் குரா, ஒரு கிராமவாசினர் ஈமான் கொண்டு தக்வாவோடு இருந்தால், வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் அவர்கள் தக்வாவோடு இருந்தால், இப்ப பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த் வானங்களினுடைய பூமியினுடைய வரக்காற்றுகளை நாம் திறந்து விடுவோம். இது குர்ஆன். ஒரு கிராமம் அப்படி இருக்குமெண்டா, ஒரு வீட்டில் அப்படி இருந்தா அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹினுடைய அருள்கள், கடாட்சதங்கள், ஞாமத்துக்கள், இவைகளினுடைய வாசல்கள் அல்லாஹ் திறந்துருவான். வலாக்கின் கதபு, பொய்ப்படுத்தினால். எப்படி பொய்ப்படுத்துறது? நாங்க எல்லாம் வாயால ஓகே, வாழ்க்கையால பொய்ப்படுத்துறோம். வாயாலும் வாழ்க்கையாலும் தக்வா உள்ளவர்களாக இருந்தால் அப்படி இல்லைண்டா, விமாக்கான யோசிப்போம், அவங்க சம்பாதிக்கிறத வச்சு நாங்க பிடிப்போம், அவங்களோட செயல்களை வச்சு நாங்க பிடிப்போம். அப்ப எங்க எல்லாம் பிடிப்பான் தெரியுமா? இந்த இறை உணர்வு வீட்டுல இல்லை என்றால், வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் இல்லை என்றால், அல்ல நினையாத சில இடங்களில் பிடிப்பான். அப்ப கணவன் சொல்வாரு, நான் 5 நேரம் தொழுகிறேன். மனைவி சொல்லுவார், நான் 5 நேரம் தொழுகிறேன், குர்ஆன் தவறாம ஓதிவாரேன், அல்ல இடத்துல துவா கேட்கிறேன். ஆனால் இந்த இறை உணர்வு என்பது குடும்பத்தில் இல்லை என்றால், ஏன் என்ற பிள்ளைக்கு வேலை சரியாக மாட்டேங்குது, ஏன் என்ற பிள்ளைக்கு வேலை கிடைக்காம இருக்குது, ஏன் என்ற குடும்பத்தில் எப்பயுமே பிரச்சனை, ஏன் அண்டையவர்கள் எங்களை பத்தி எப்பயுமே அவதூறு பரப்பிட்டு இருக்கிறார்கள், ஏன் நெருங்கிய குடும்பத்தினர்கள் கூட ஏன் எங்கள் மேல் அதாவது அவமரியாதையை ஏற்படுத்துகிறார்கள்,
ஏன் எங்களுக்கு எதிராக சதிமுயற்சி செய்கிறார்கள்? நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு அவங்களோட நல்ல முறையில் இருந்தாலும் எங்களுக்கு பின்னால் ஏன் இது செய்கிறார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹோடு உள்ள தொடர்பை சீராக்கினால் அடியார்களோடு உள்ள தொடர்பு அல்லாஹ் சீராக்குவார். புரியுது அவங்களுக்கு? நாங்க என்ன செய்யறோம்னா அவங்கள சரி கட்ட போறோம், ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்திலே தவறு விடுறோம். அப்ப நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் அல்லாஹோடு உள்ள அந்த தொடர்பை சீராக்க சீராக்க அல்லாஹ் மஹ்லூக் படைப்பினங்களோடு உள்ள தொடர்பை அல்லாஹ் சீராக்குவான். இது ஒரு விஷயம். அப்ப இந்த இறை உணர்வு கொடுக்கப்பட வேண்டும். இப்ப உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு வந்துட்டா அதை கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குதே, கணவன் மனைவி அதே மாதிரி பிள்ளைகள் குடும்ப உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய மசூரா நடக்கும். நாலஞ்சு நாளில் ரெண்டு மூணு மாசம் நாலஞ்சு மாசம் சில வருஷ கணக்கில எல்லாம் மசூரா பண்ணுவாங்க ஒரு கல்யாணத்துக்காண்டி. ரசூலோட காலத்துல அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கு நிறைய அப்படி உருவாக்கிட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நடக்கும் மசூரா, அது அவர் அப்படியா இவர் இப்படியா அந்த குடும்பம் இது அது ஒரு பத்திரிகை அடிக்கிறதுக்கே ஒரு அதுக்கு ஒரு ஒரு மாசம் பிளான் பண்ணுவாங்க. யார பேரை போடுறது, எப்படி போடுறது, என்ன எங்க கொடுக்கறது. அப்ப இதெல்லாம் நாங்க என்ன நினைக்கிறோம்டா, இந்த உலகத்தில் ஒரு கல்யாணத்தை ஒரு சந்தோஷமா திருமணத்தை சந்தோஷமா நடத்தினா நாலு பேர் எங்களை புகழ் இந்த புகழ்ந்து பேசுவாங்க, இதுல எங்களுக்கு நிம்மதி இருக்கு சந்தோஷம் இருக்கு நினைச்சிருக்கிறோம். இது பெரிய முசீபத், இது மிகப்பெரிய முசீபத். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்க எல்லாம் வீண்விரயம் நடக்குமோ அங்க நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. நாங்க இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு மசூரா பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம் பாருங்க, வரவங்க போறவங்க எல்லாம் திட்டிட்டு போறாங்க, அல்லது இவ்வளவு நல்லபடியா செஞ்சும் கூட அந்த அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் குடும்பத்துல பாக்குறோமா இல்லையா? அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, நாங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டா அல்லது குடும்பத்துல உள்ள மூத்தவங்களை வச்சு ஏதாவது அபிப்பிராயம் கேட்டு அவங்க சொல்றது மாதிரி செஞ்சிட்டா, அவங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க அவங்களோட இஷ்டப்படி சம்பிரதாயப்படி செஞ்சிட்டா நிம்மதியும் பறக்கத்தும் கிடைக்க முடியும் இல்ல, நிச்சயமாக அவங்களுடைய திருமணத்திலே பறக்கத்து இருக்காது. அப்ப குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்தில் ஆரம்பத்திலேயே ஹராமான விஷயங்கள் கலப்புமாக இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கையில எப்படி பறக்கத்து ஏற்படும், உங்களோட வீட்டில் எப்படி பறக்கத்து ஏற்படும்? புள்ள கிடைச்சி முதலாவது வருஷமே ஹாப்பி பர்த்டே, அந்த பிள்ளை கேக் வேணுமா அது வேணுமா இது வேணுமா அதை போட்டோ எடுத்து அதை போட்டு அப்படி ஒரு பச்சை விதத்தான ஒரு அனாச்சாரம், அதுல செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஹராம். அது அது அதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா பாருங்க, எங்களோட புள்ள சந்தோஷமா கொண்டாடி நாலு பேருக்கு போட்டோ அனுப்பினோடனே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மாஷா அல்லா அல்லாஹ் அக்பர் இல்லாத திக்ரெல்லாம் அனுப்புவாங்க, தெரிஞ்ச தெரிஞ்ச திக்ரெல்லாம் அனுப்புவாங்க. காரணம் என்ன நினைக்கிறாங்க, இதுல சந்தோஷம் இருக்குது, பிதத்திலையும் வழிகேடுகளிலும் நிம்மதி இருக்குமா? இல்ல, இந்த தக்குவா கொடுக்கப்படவில்லை. உன்னோட மகன மகளை திருமணம் முடித்தால் ஏதோ உங்கள் உடலியல் ரீதியான காம உணர்வுகளை தணித்துக் கொள்வதற்கு கற்றுக் கொடுத்து அல்லது தெரிந்து வைத்திருக்கின்ற பிள்ளையாக வளர்த்த நீங்கள் ஏன் அல்லாகவே அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை கற்றுக் கொடுக்கவில்லை? அப்படி சூழலை ஏன் நீங்கள் வீட்டில் உருவாக்கவில்லை? அப்ப நாங்க தான் கை சேதப்படணும். அப்ப எப்படியான ஒரு சூழல்? அப்ப ரசூச அது இந்த பேர்தே கொண்டாடுறது, நான் ஏன் இதை சொல்றேன்டா, அதை பெரிய ஒரு நிகழ்வா நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடுறாங்க, வாழ்த்து பரிமாறுறது, அது மாதிரி அடுத்த பிற மத கலாச்சாரங்களை ஒட்டி தீம்பண்ணங்களை வழங்குவது. இது பிதத்து குரா வழிகேடு மட்டுமல்ல, இது இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வேற எந்த வழியிலையும் கேவலப்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பிறந்த திங்கள் அன்று நான் நோன்பு பிடிச்சேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்கு. அவங்க திங்கட்கிழமை பிறந்தனால திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறாங்க, அந்த திங்கட்கிழமை அந்த நோன்பு பிடிக்கிற காரணத்தை சொல்லும் பொழுது சஹீஹ் முஸ்லிம் வருது. அப்ப நோன்பு பிடிச்சாங்க ரசூலுல்லாஹ், நாங்க என்ன செய்யறோம், எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டி கொண்டாடுறோம். அப்ப மாற்று மதத்தை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினா சாரத்தை தூக்கிட்டு போறான், அவனுக்கு தொலைவில் ஒண்ணும் இல்ல, அதே ஒரு பெரிய பாவம். ஆனால் நாம் நம்முடைய வீட்டுக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையினுடைய விடயத்திலே முதலாவது வருஷம் பேர்தே கொண்டாடப்படுகிறது பிள்ளைக்கு, அப்ப அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்படி பறக்கத்தாகும்? அது அந்த பிற மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் உடை உடுத்தி அந்த விடயங்கள் எல்லாம் பேணப்பட்டு அங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பசித்திருக்கிறேன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நோன்பு பிடிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நீ நோன்பு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்மளோட குடும்பம் இருக்கும் என்றால் நஊது பில்லாஹ், அப்ப எப்படி அந்த வீட்டுல பறக்கத்து உண்டாகும், உண்டாகுமா? உண்டா. அப்ப இதை சொன்ன என்ன, இவங்க எல்லாம் கடுமையாகத்தான் இருப்பாங்க,
இவங்க எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இப்ப உலகத்துல இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமா இந்த இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பு உள்ளத்துல உண்மையா இருந்தால், உண்மையா இருந்தா ஒரு மூமின் இதை செய்ய மாட்டான். நீங்க சாதாரணமாக உங்களோட பாப்பா வீட்டுல நோன் பிடிச்சிருக்கும் போது நீங்க முன்னுக்கு வந்து கேக் வெட்டி சாப்பிட்டு கொண்டாடுவீங்களா? உங்களோட சின்ன புள்ள நோன் பிடிச்சிருக்கீங்கன்னா அப்ப அதை விட அல்லாஹ்வுடைய தூதர் கேவலமானவர்களா, அகிழிவானவர்களா, அற்பமானவர்களா, சிறியவர்களா? சுபஹானல்லாஹ். அப்ப எங்க போகுது எங்கட சமூகம் இதெல்லாம்? அதுக்கும் சில மூலைமார்கள் வச்சிருக்காங்க, அந்த ரெடிமேட் மூலைமார்கள். மஷால அதுல என்ன பிரச்சனை? அது உலக வளமைதானே. இது என்ன ரசூலா தடுத்தாங்களா? உலக வளமைதானே அப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உயிரிலும் மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறோம் என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல, எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதருடைய சுண்ணாக்கள் இருக்க வேண்டும், அவருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றை தடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடுத்து விட்டால் அந்த விடயங்கள் உங்களோட வீட்டில் நடந்த பரக்கத் பரிபூர்ணமாக எடுக்கப்படும். அதை நான் சொல்லுவார். அப்ப எவ்வளவுதான் நாங்க இன்றைக்கு நிறைய உம்மாமா இருக்கு, நிறைய கிதாபுகள் பழைய காலத்து கிதாபுகள் இருக்குது. அது மாதிரி இப்போ உள்ளவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ரவாஹ், வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குது. யாராவது ஒரு கூட்டாளி என்னமாவது ஒரு நாலு திக்கிற துவாவை அனுப்புனா அவங்க வருஷம் முழுக்க ஓதுவான், நானும் தோல மாட்டேன். அப்ப இதுல பறக்கத்தா, இது முசிபத்து. பழைய பழைய கிதாப், அதுல எந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்யாத யாரோ ஒருவர் அவர் வசதிக்கு அவர் தேவைக்கு படிச்சாரு எழுதினாரு போச்சு. நம்ம அதை வச்சுக்கிட்டு அதுல பறக்கத்திரிக்கும் நினைக்கிறோம். இல்லாத சகி ஆதாரமற்ற செய்திகளை கொண்டு வந்து திக்கர்களை வளமையா ஓதுறது. அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நெருங்குவதைத்தான் அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள். நீங்க யாரோ யாரோ சொல்லித்தந்த வழியிலெல்லாம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த நிலைக்கு, இந்த மார்க்கம் அந்த வங்குரோத்தி நிலைக்கு தள்ளப்படவில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற வீடாக இருக்க வேண்டும். அப்ப அது எப்படி உருவாகும் என்றால், தக்வா என்ற அந்த உணர்வு இருக்கணும். தக்வா, தனிமையில் கூட்டாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், முடிஞ்சது. அந்த விளக்கத்தோடு நான் முடித்துக் கொள்ளக்கூடாது. அந்த இறை உணர்வு என்பது எங்களை இயக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்வியும், ஒவ்வொரு விடயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது ஹலாலா ஹராமா, இது சுன்னத்தா வாஜிபா ஃபர்தா, இது செஞ்சா நன்மை கிடைக்குமா, இதை நான் செய்வதன் மூலமாக எனக்கு பாவம் கிடைக்குமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து யோசித்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த உணர்வை எங்களிடத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களோட வீட்டிலையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் என்றால், இந்த ஒரு விடயம்தான், இந்த ஒரு விடயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை தீர்மானிக்கிறது. அதுக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம் கிளை அம்சங்கள். கிளை அம்சங்கள் அடிப்படை, அது தனியாக இருக்கும் பொழுது அடிப்படை, இந்த தக்வாவோடு சேருகின்ற பொழுது அது கிளை அம்சங்களாக வரும். புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்கள். இப்ப இந்த உணர்வை எங்கட வீட்டில் உருவாக்கி இருக்கிறோமா? இல்ல. ஏன்? காரணம் என்றால், நாங்க பழகின, நாங்க பார்த்த விதங்களில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நினைக்கிறோம். அதல்ல இஸ்லாம். அப்ப இந்த இறை உணர்வு எங்கட வீட்டுல உருவாக்கப்படணும். அதுக்கான சூழல்களை நாம் உருவாக்க வேண்டும். எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்கட சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்கட குடும்ப உறவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்கட வாப்பாக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்கட உமாக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்கட பிள்ளைகளுக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்குரிய சூழலை இந்த இறை உணர்வு அடிப்படையில் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இரண்டாவது அம்சம், வீட்டுல தொழுகை இருக்க வேண்டும். இப்ப ஒவ்வொருவரும் நாம ஜமாத்தா கண்டிப்பா தொழணும், ஒவ்வொரு தொழுகையும் தொழணும், அப்படித்தானே ஆண்கள்? இப்ப ஜமாத்த ஒருவேளை கிடைக்கல, காரணத்தோட கிடைக்கல, தனி தொழுதா அவருக்கு அந்த தொழுகை செல்லுபடி ஆகும். சில அறிஞர் ஜமாத் தொழுகை பறந்து சலாத்துல் ஜமா சுன்ன முவக்கதா, ஜமாத்தா தொழுகை சுன்ன முவக்கதா. அப்ப இன்னும் சில அறிஞருடைய கருத்துப்படி ஃபர்தாயின், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி ஃபர்தாயின்ங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி தொழுக ஃபர்தோ அது மாதிரி ஜமாத்தோட தான் தொழணும். அப்ப அது கருத்து வேற்றுமைக்குரிய விஷயம். ஆனா தொழுகை கடமைதான், ஜமாத்துல ஹுக்கும் தான் வேற. ஆனா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்க ஜமாத்தை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். இப்ப எங்கட வீட்டுல தொழுகை, அதனுடைய சூழல் உருவாக வேண்டும். எப்படி? மனைவி மக்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கணும், பிள்ளைகள் தொழக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. الله قرآن سورة نبي نينغا أنغدا كودمبتك تولكي كوند يه أنغل وصبر عليها نينغلو مدل أردي آهيرينغ پورمي آهيرينغ أبدي إرندال لا نسألك رزقا أنغل إرتتل والوادارت كيكا ماتوم نانغ والوادارت تروم أبا رزق உண்டாகும் வீட்ல பரக்கத் உண்டாகும் ரிஸ்க்னா என்ன உங்கட வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை அது ரிஸ்க் அது அல்லாஹ் தந்துட்டான்டால் அதை விட வேற என்ன வேண்டும் உங்கட மனைவி உங்களோட அன்பா இருக்கிறது ரிஸ்க் உங்கட பிள்ளை உங்கட பேச்சை கட்டுப்பட்டு நடக்கிறது உங்கட பேச்சை கட்டுப்பட்டு நடக்கிறது ரிஸ்க் இந்த ரிஸ்க் எடுபட்டு போய் கையில கோடான கோடி இருந்தா என்ன பிரயோசனம் சொல்லுமா என்ன ரிஸ்க்கு அல்லாஹ் சொல்ற நாங்க ரிஸ்கே தாரோம் ரிஸ்க்னா சாப்பாடு மட்டுமல்ல சில இடங்கள்ல உணவு உண்டு வரும் ஹதீஸ் அந்த மொழிபெயர்க்கும் பொழுது ஆனா அடிப்படையான கருத்து ரிஸ்க்னா பிறந்தது முதல் இறக்கும் வரை வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை அதெல்லாம் ரிஸ்க் அப்ப அல்லாஹ் சொல்ல என்ன தொழுதான் ரிஸ்க் தருவோம் எல்லாரும் நான் மட்டுமல்ல உங்களோட குடும்பத்துக்கும் இவங்க அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லினான் ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க ஒரு மனிதன் பர்லான தொழுகைகளை தவிர அனைத்து சுனத்துகளும் வீட்டுல தொழுதுதான் சிறந்தது அப்படி தொழுகின்ற தொழுகை வீட்டுல தொழுகைய அவன் தொழுது வருகின்ற பொழுது அல்லாஹ் அதுல ஹைரை உண்டாக்குவான் முஸ்லிம் வரக்கூடிய ஹரீஸ் தொழுதல் வீட்டுல சுன்னத்துக்கள் அதிகமா வீட்டுல தொழணும் இப்ப நீங்க ஃபர்ல் தொழுகைய அதாவது நீங்க துஹரையோ அசரையோ மக்ரிபையோ ஷாசுபோ இப்ப இதுல வந்து ஃபர்ல் சுன்னத்தான தொழுகையில் தொழுவீங்க முன்பின் சுன்னத்துகள் இதை பள்ளியில தொழுகிறத விட வீட்டுல தொழுதுதான் சுன்னத் சிறந்தது அதான் நபியுடைய வழிமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நீங்க பள்ளிக்கு போறீங்க ஒரு சந்தர்ப்பத்துல தொழுகிறீங்க தப்பு கிடையாது சில பொழுது உதவு செஞ்சுட்டு போறீங்க தஹியத்துல் மசீத் தொழுவீங்க தஹியத்துல் உதவு தொழுவீங்க அது பிரச்சனை அல்ல வளர்ந்தானே அப்ப எனவே தொழுகை வீட்டில் இருக்கணும் தொழுகையினுடைய சூழல் இருக்கணும் தொழுகையினுடைய சூழல் இருக்க வேண்டும் வீட்டுல மனைவி பிள்ளைகள் எல்லோரும் தொழணும் அது மாதிரி கணவன் சுனத்தான் நபிலான வணக்கங்களை தொழணும் அப்படி தொழுகையுடைய சூழல் இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டுல அல்லாஹு தஆலா வரக்கத்தை உண்டு பண்ணுவான் அல்லாஹ் அருள்களை தருவான் அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ அந்த வீட்டுல நிம்மதி இருக்கவே இருக்காது நீங்க எவ்வளவு பெரிய ஏசி போட்டாலும் சரி எவ்வளவு பெரிய கட்டில கொண்டு போட்டாலும் சரி எவ்வளவு பெரிய எவ்வளவு விலை உயர்ந்த தங்க நகையை பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தாலும் முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள் அது அவங்களோட பிள்ளை அல்ல வீட்டுல அப்படியான சூழல் இருக்குமேனா நிம்மதி போயிடும் நிறைய வீடுகளில் எல்லாம் இருக்கிறது நிம்மதி இல்லை காரணம் என்ன தொழுகை இல்லை தொழுகை சீரானால் உங்களோட வாழ்க்கை சீராகும் தொழுகை சீரில்லையா உங்களோட வாழ்க்கையில புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நீங்க தொழுகை சீராக்கி பாருங்க உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஏனண்டா அல்லாவை நெருங்க 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 அல்லாஹ் எதை சுமையாக உங்கள் மேல வச்சிருக்கிறானோ அதை அல்லாஹ் நீக்கிடுவான் நாங்க என்ன செய்யறோம்னா சுமையை நீக்குவதற்கு அல்லாஹ் விட்டுட்டு வேற எங்கேயும் போறோம் கொஞ்சம் நீங்க தொழு விட்டுவார ஒரு அஞ்சு நிமிஷம் கடலுக்கு கடற்கரைக்கு போவோம் எங்க சந்தோஷத்தை தேடி அல்லாஹ் சொல்லாம் வா இங்க வா சந்தோஷத்தை தேடி நிம்மதியை தேடி இங்க வா ரசூலா சொன்னாங்க என்ன பிலால் அரிஹனா பிஸ்ஸலா தொழுகை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை தாங்க தொழுக தக்பீரை கட்டினா நிம்மதி நாங்க தொழுக முடிஞ்சு நிம்மதியை தேடுறோம் எப்படி மாறி அதாவது உலகம் சொல்கிறது நீ பார்க்கின்ற ஒரு நல்ல காட்சி நீ சுவாசிக்கின்ற ஒரு நல்ல காற்று அல்லது கடலோரமாக நீ நடக்கின்ற சில நடைகள் இந்த எட்டுக்கள் இவைகள் உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை தீர்மானிக்கும் என்று சொல்கிறது இது ஹராமா ஹலாலா இதெல்லாம் பிள்ளைன்னு நான் சொல்ல வரேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கணும் ஆனா இதுதான் நிம்மதியா என்றால் நீங்க வாழ்க்கையில தொழுகையை பேணாதவர் இது நிம்மதி கிடையாது தொழுகையில் நிம்மதியை எடுங்கள் அந்த நிம்மதியை வெளியே பிரயோகியுங்கள் காசு கையில இருந்தா சந்தோஷம் தான் அது கையிலே வச்சிட்டு இருந்தா தேவையானது வாங்கும் பொழுதுதான் சந்தோஷம் கிடைக்கும் காசு இருக்கும் போது ஒரு சந்தோஷம் தான் ஆனால் எப்பொழுது அந்த உண்மையான இலக்கு இதன் மூலமா எதை அடையணுமோ அதை அடைய வேண்டும் தொழுகையில நிம்மதி எடுங்க எடுத்துட்டு திக்ரோட நீங்க பாதையில செல்லும் பொழுது அங்கே நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே குடிகொள்ளும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே வீட்டில தொழுகையுடைய சூழலை நாம் உருவாக்க வேண்டும் எப்பொழுதுமே தொழுகையினுடைய சூழல்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் தொழுகையை படித்து கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் கொண்டு என்ன செய்யணும் தொழுகைய படித்து கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் உண்டாக வேண்டும் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் உண்டாகணும் நான் சொன்னேன் உங்களுக்கு அதாவது குர்ஆன்
எந்த வீட்டில் ஓதுறாங்களோ அந்த வீட்டில் வந்து சைத்தான் இருக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூராக்களை சொன்னாங்க, அந்த சூராக்கள் நீங்க ஓதுனா சைத்தான் வரவே மாட்டான். லா தஜ்அலு புயூதகும் மகாபிர் ஃபைன் ஷைத்தான் யம்ஃபிரு மி பைத்தி அல்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் சைத்தான் இருக்க மாட்டான். விரண்டு ஓடுறான். அதுக்கு முன்னு ரசூல் சொன்னாங்க, உங்களோட வீடுகளை மையவாடிகளாக ஆக்க வேண்டாம். இப்போ குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் வீடு மையவாடியாக இருக்கும் என்றால் பாவங்கள் செய்கின்ற வீடாக இருந்தால் சைத்தானுடைய தங்குமிடமாக இருக்கும். நீங்க படுக்கிறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் மனைவி பிள்ளைகள் படுக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா, சைத்தான் உங்களை சூழ இருக்கிறான்டா, எப்படி அந்த வீட்டில் ஒரு ஞாமத்து அருள் நிம்மதி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே இது நாம் குர்ஆனோடு ஓதுகின்ற பொழுது அதனை செவிமடுக்க மலக்குமார்கள் அருள்களோடு வருவார்கள். இக்ரா சூரத்துல் பக்ரா ஃபின் அஹதஹா பரக வ தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்தத்ஈஹல் பதலா. சூரத்துல் பக்ரா வீட்டில் ஓதுங்க, சூரத்துல் பக்ரா நீங்க ஓதுங்க, எங்க வேணாலும் ஓதுங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், அதை எடுத்தா பரக்கத், வீட்டில் பரக்கத், வீட்டில் ஓதுங்க பறக்கத்துண்டாகும். அதை விட்டா கை சேதம். அதை ஓதினால் பத்தாலா வீணர்கள், செய்வினை, சூனியம், கண்ணீர், கண் திருஷ்டி, இப்படி எதெல்லாம் இருக்கிறதோ அற்பர்களுடைய செயல் உங்களை பாதிக்காது, அவர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள். அப்ப குர்ஆன் ஓதப்படுற வீடுகளாக இருக்கணும். இப்ப நோம்பு மாசம் வந்தா குர்ஆன் ஓதும் வீட்டில எல்லாம். அப்ப நினைச்சிருக்கிறோம்னா நோம்புல தான் குர்ஆன் ஓதணும் அப்படின்னு, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய சப்தம் வீட்டில் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். எங்கட வாழ்க்கையிலும் அதிக இருக்க வேண்டும், எங்கட பிள்ளைகள் குடும்பத்திலையும் இருக்கணும். சிலவங்களுக்கு நவுது பில்லா நான் சொல்லணும், இதை நிறைய பேர் குர்ஆன் ஓதவே தெரியாது. அவர் ஆனால் அவருக்கு நிறைய படிச்சிருப்பார், நிறைய படிச்சிருப்பார், அவரோட குவாலிஃபிகேஷன் இது தகவல்களை பார்த்தா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பார். இப்போ இதெல்லாம் கபருக்குள்ளே வச்சுக்கப்புறம் என்ன நடக்கும்? அல்லாஹ் தந்த கலாமை, அல்லாஹ் என்னோடு பேசுகின்ற ஒரு மெசேஜை ஒழுங்காக படிக்க தெரியாமல் தர்ஜமா இருங்க, அதை விடுங்க. முதலாவது ஸ்டெப் ஆகும் குர்ஆன் ஓதுறது. அதனால் தர்ஜமா வாசிக்கக்கூடாதுன்னு இல்லை, முதலாவது நமக்கு தெரியாது. குர்ஆன் ஓதாமல், குர்ஆனை படிக்காமல், குர்ஆனுடைய எழுத்துக்கள் தெரியாமல் எத்தனை பேர் 40 வயசு 50 வயசு குர்ஆன் ஓதுங்கன்னா சிரிக்கிறாங்க, ஏன் சிரிக்கிறாங்கன்னா ஓத தெரியாது. குர்ஆன் ஓதுறது வெட்கம். பிள்ளை வந்து நல்லா ஏதோ பிள்ளைக்கு இப்ப இன்னொரு காரணம், நியாயமான காரணம் இருக்கிறதா, இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஹாஃபிள்கள் குறைய, அது மாதிரி ஓதி கொடுக்குறவங்க தஜ்வீத் சட்டப்படி ஓதி கொடுக்குற மூலைமார்கள் குறைய, ஏதோ ஒரு இடத்துல 2-3 லெப்பைகள் அப்படி இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் அலிப்பே அதுவும் ஒரு 4-5 வருஷம் ஓதி போட்டு அது மறந்துடும். அது ஒரு நியாயமான காரணமாக இருந்தாலும் இன்று வரை அல்லாஹ் என்னை வாழ வச்சிருக்கிறான், நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், என் குடும்பத்தை பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்ன டியூட்டி 12 hour 10 hour என் குடும்பத்துக்காக நான் செலவழிக்கிறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் 10-12 hour. ஆனால் என்னுடைய ரப்பு என்னோட பேசுற குர்ஆனுக்காக வேண்டி வருஷத்துல ஒரு மாசமும் ஒரு நாள் கொடுக்கங்கன்னு தயாரில்லை, ஒரு கிழமையில ஒரு அவர் கொடுப்பதுக்கு தயார் இல்லை. எப்படி நாங்க சிந்திச்சு பார்க்கணும்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பான், எங்கிட்ட கேட்கிறான், அன்னைக்கு உனக்கு நான் நல்ல கண்ணை தந்தேன், நல்ல காதை தந்தேன், நல்ல உடல் ஆரோக்கியம் தந்தேன், நல்ல சிந்திக்கிற மூளையை தந்தேன், நல்ல மனைவி தந்தேன், நல்ல வாகனம் தந்தேன், நல்ல பொருளாதார தந்தேன், எல்லாத்தையும் தந்தேன், குர்ஆனே தந்தேன், நீ எல்லாத்தையும் பார்த்தாய், குர்ஆனை விட்டுட்டியே. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى ومن أعرض عن ذكر أن القرآن يار புறக்கணிக்கிறாரோ فإن له معيشة ضنكا அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம்.
வீட்டில குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் பரக்கத்து எடுபட்டு நெருக்கடியான வாழ்க்கை. அப்ப பரக்கத்து உண்டாக்கணும், குர்ஆன் ஓதுவத பரக்கத்து உண்டாகும். அது இல்லாம போச்சுன்னா மைஷா வாழ்க்கை இலங்கா நெருக்கடியான வாழ்க்கை. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை கண் குருடனாக எழுப்புவான். இந்த உலகத்துல பார்வை இருந்தது. قال ربي قال ربي لما حشرتني اعمى قال ربي انني ربي لما حشرتني اعمى وقد كنت بصيرا. உலகத்துல கண் பார்வை உள்ளவனாக தானே நான் இருந்தேன், ஏன் என்னை குருடனாக எழுப்பினாயா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், قال كذلك அது அப்படிதான். அதற்கு ஆயாத்துனா என்னுடைய வசனங்கள் வந்தது, ஃபனசீதஹா நீ மறந்தாய், நாங்க மறந்திருக்கிறோம். அதே போன்றுதான் இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அல்லாஹுடைய அருளில் இருந்து மறக்கடிக்கப்பட்டு விட்டால் வேறு யார் உங்களை அருள் கொண்டு சூழ்ந்து கொள்வார், நியமத் அருள்களை தருவார், யாரால் மன்னிக்க முடியும், யாரால் பாவத்தை பொறுக்க முடியும்? அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாரால் உங்களுக்கு சுவர்க்கத்தை தர முடியும்? அல்லாஹ் மறந்துட்டான் என்றால், அல்லாஹ் விட்டுட்டான் என்றால், சுபஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் குர்ஆனோடு இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனுடைய வீடுகளில் வாசிக்கப்பட வேண்டும். அதனுடைய தர்ஜமாக்கள், என்னுடைய வீட்டில் குர்ஆனுடைய வசனங்கள், அதனுடைய மொழிபெயர்ப்புகள் வாசிக்கப்பட வேண்டும். அப்படியான சூழல் எங்கட வீட்டில் இருந்தால் பரக்கத் இருக்கும், நிம்மதி இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், மனநிம்மதி இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது எந்த வயசு, இப்ப என்னால முடியலையே அப்படி காரணம் சொல்லாதீங்க, காரணம் சொல்ல வேண்டாம். நான் இந்த எத்தனை 50 வயசு ஆயிருச்சு, 60 வயசு ஆயிருச்சு, எதை நாங்க நினைக்கிறோமோ அதை அடைந்து கொள்வதை விட அந்த பாதையில் பயணிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்க அடைஞ்சோ அடையிலையோ அந்த பாதையில பயணிச்சீங்க என்றால் குர்ஆன ஓதியவராக மரணிப்பீர்கள். இப்ப நீங்க போறீங்க, அலிஃப் பாத்தா அலிஃப் பாத்தாசா இந்த எழுத்துக்களை தான் படிக்கிறீங்க, ஆரம்பில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை, அதுக்கப்புறம் அலிஃப் பா ரெண்டையும் சேர்த்து படிக்கிறீங்க. குர்ஆன் படிக்கணும் வைராக்கியத்தோட 45, 50, 60, 70 வயசு, ஒருவேளை அவர் இடையில் மரணித்து விட்டால் குர்ஆனை ஓதியவராக அல்லாஹுத்தால எழுப்புவான். ஒருவர் 99 கொலையை செஞ்சுட்டு 100 கொலையை செஞ்சு போட்டு போறார், போற வழியில் தான் மரணிக்கிறார். ஒரு 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 அந்த வழியில் மரணிக்கின்றார், ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருளை மூலமாக அவனை மன்னிக்கிறான் அல்லாஹுத்தாலா. அப்ப அந்த எனவே அந்த பாதையினுடைய இலக்கை அடைவதை விட அடைய வேண்டும், அதுதான் நோக்கம். பாதையில் நீ ஒரு 8 எடுத்து வச்சிட்டால் அல்லாஹை நோக்கி நீங்கள் நகர்ந்து விட்டீர்கள், அது இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இங்க இந்த இடத்துல எவ்வளவு அல்லாஹை பத்தி அதிகமா பேசப்படும், சில பொழுது தகவல்கள் கிடைக்காமல் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் பேசப்படுற சபைகள்ல, அல்லாஹை பத்தி பேசப்படுற சபைகள்ல நாங்க எங்க இதயத்தை கொண்டு வைக்கிறது இருக்குதே, அதுதான் அல்லாஹுடைய எங்களை தொடர்பாக்கும். நாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையே கேட்கவே மனசு இல்லைன்னு சொன்னா எப்படி எங்க உள்ளத்துல அல்லாஹ் மீது முகபத் வரும்? எப்பயாவது ஒரு கஷ்டம் வந்து அடிபட்டு நொந்து போய் கட்டைசில போறது, இப்ப நான் என்ன செய்யறது, இப்ப நான் என்ன செய்யறது, நான் தொழுது அல்ல என்னோட இறக்கப்படுவானா, அல்லா இடத்துல எப்படி தௌபா செய்யறது? அப்படி அல்ல சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் இருக்கின்ற நிலையில், நீங்க சந்தோஷமாக இருக்கின்ற நிலையில, நீங்க அல்லாவை நெருங்கின, அல்லாஹ் திருப்திப்படுத்தின, அல்லாஹ் நம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா, நீங்க கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த வழிமுறை. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையில தவக்குல் சரியாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தவக்குல் என்பது எங்கட முயற்சிகள் என்பது இந்த உலகத்தை பொறுத்த வரையில எங்களோட முயற்சிகள் எங்களோட கையில இருக்குது. அல்லாஹ் அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான பாதையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒருவர் சாப்பிடுன்னா அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது? சும்மா அவர் இருந்த இடத்துல அவருக்கு சாப்பாடு வராது, நீங்க முயற்சி செய்யணும். ஆனால் இந்த முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான பலனை தருகிறது என நம்பிக்கை வந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் நினைக்கிறேன்டா நான் இத கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பிழையான வார்த்தைகள். நான் இத கஷ்டப்பட்டு தேடினேன், இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய அருள் என்பது. உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு ஆட்சியும் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனா என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இதுதான் நபிமார்களுடைய வார்த்தை, இதுதான் நம்மகிட்ட வரணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்.
நான் நன்றி செலுத்துறேனா நிராகரிக்கிறேனா என்பதை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இது ஒரு நபியுடைய வார்த்தை. எல்லாருளும் கிடைத்து அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைய கிடைத்த ஒரு மனிதர். அப்ப இந்த வார்த்தையும் கிட்ட வரணும். ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன பெருசா வீட கட்டி போட்டு முன்னுக்கு ஒரு போட்ல போட்டாச்சு ஆதாமி ஃபத்லி அப்படின்ட்டு முன்னுக்கு அப்படியே குர்ஆன் வசனம் போட்டு அது சூரா அப்படி போட்டு நிலம் போட்டியும் அவங்களோட திருமண வைபவங்கள் அவங்களோட நடத்தைகள் எல்லாத்தையும் பார்த்தா அப்ப ரெண்டு மூணு தியேட்டர் ஓடிட்டு இங்கால அந்த ஒரு என்ன தமிழ்நாட்டில் நிறைய சீரியல் போவேன் அந்த பொம்பளை இருந்த பொம்பளை சொல்லி இந்த வீட்டில் ஒரு ரூம்ல ஒன்று போவோம் அந்த ரூம்ல ஒன்று போவோம் இந்த ரூம்ல ஒன்று நாலு ரூம்லேயும் நாலு தியேட்டர் ஆனால் முன்னுக்கு ஆதாம் இப்போதிலி ரப்பி அது முதலே மாதிரி கூட்டி வந்து சுபஹானல்லாஹ் நல்ல ஃபாத்தியா ஓதுங்க ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லி அது இடையிலடையில அதுவும் ஒரு ஊசி போடுற மாதிரி சோமிலாடி சோமிலாடி ஊசி போடுற மாதிரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எழுத்துக்கள் அல்ல, இந்த எழுத்துக்கள் வந்து வாழ்க்கையாக மாறணும். நடமாடும் குர்ஆன்கள் தான் சஹாபாக்கள், நடமாடும் குர்ஆன் தான் சலபு சாலியன்கள், எங்களுடைய முன்னோர்கள் இமாம்கள். அந்த இமாம்கள் ஷாஃபி இமாம் ஹனஃபி ஹம்பலி சுபஹானல்லாஹ் அவங்கள கண் அப்படியே நாங்கள் பின்பற்றோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அவங்கள வாழ்க்கையை படித்தது கிடையாது. இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹ்மத் இவங்களோட வாழ்க்கையில் எப்படி குர்ஆன் பேணப்பட்டது, வாழ்க்கையே குர்ஆன் தான் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்க குர்ஆனை வாழ வைக்க வேண்டுமே தவிர எங்கட நாங்க தூங்க போற போது காது அடி ஹெட்செட் அடிச்சு குர்ஆனை கட்டி பாரு தூக்கம் போயிடும். அல்லது போனுக்கு மாசல பெரிய தக்குவா தாரு ரிங் டோன் போட்டி பாரு குர்ஆனாயத்து பச்சை ஹராம். குர்ஆன் வந்துருக்குது வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு, இது மூத்தா அவங்களுக்கு ஓதுறதுக்கோ அல்லது ரிங் டோன் போடுறதுக்கோ உங்களோட தூக்கத்துக்கு நீங்க தூக்க வாரத்துக்கு காதுல அடிச்சுட்டு கேட்கறதுக்கோ அல்ல குர்ஆன் வந்துருக்குது. குர்ஆன் வந்துருக்குது நீங்க வாழ்க்கையில பின்பற்றி நடக்கிறதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில எங்களோட குடும்பத்தில் சீராகணும். நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே தான் இந்த தவக்குல் என்பது எப்படி வரும் தெரியுமா? நான் ஹாதாமி ஃபாதர் அப்படின்னு போடுறது அல்ல, என்னுடைய வீட்டில் அல்லாஹ்க்கு மாற்றமானது நடக்கக்கூடாது அப்படியான உறுதி வர வேண்டும். அப்போதான் எங்களோட தவக்குல் வரும். எந்த பிள்ளைகிட்ட எந்த குடும்பத்தில் கணவன் எல்லார்டையும் தவக்குல் வரும். எப்படி தவக்குல் வரும் தெரியுமா? நீங்க முயற்சி செய்யுங்க, அது உங்களோட கையில இருக்குது, முயற்சி செய்யுங்க. ஆனா தாரது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அந்த நம்பிக்கை வலுவாக எங்கட உள்ளத்துல இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன் அலா அல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்கக்கும் கமா யர்ஸுகு தயிர் தக்து ஹிமாசன் வதரூஹ் பிதானா. நீங்க உண்மையாக அல்லாஹ் மீது தவக்குல் வச்சா ஏன் ரப்பு என்ன கைவிட மாட்டான், ஏந்த ரப்பு என்ன ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கையை நீங்க வச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று உங்களுக்கு உணவளிப்பான், பறவைகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதை போன்று உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். அது என்ன செய்யுது? காலையில் வெள்ளிக்கிழமை செல்லுது வெறும் வயிறோடு, திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைந்த நிலையில் வருகிறது. அப்ப இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், அது வெள்ளிக்கிழமை செல்கிறது, அதனால் அல்லாஹ் கொடுக்குறான். அது வெள்ளிக்கிழமை செல்லும் பொழுது நான் இந்த இடத்துக்கு போவேன் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு திட்டமிடலோடு போவாது. ஆனால் நாங்கள் திட்டமிடுற தப்பும் கிடையாது, தவக்குள் இருக்கணும் திட்டமிடலும் இருக்கணும். ஆனால் அதுக்கு தெரியாது அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் ரிஸ்க், அது கிடைச்சே தீரும். அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறானோ நிச்சயமா அது கிடைச்சே தீரும். நாங்கள் நினைப்போம் சில பொழுது எங்களை விட்டு சில விடயங்கள் தவறி போனதான் நினைப்போம், அப்படி அல்ல சகோதரிகளே. கிடைப்பது மட்டுமல்ல அருள், கிடைக்காமல் இருப்பதும் அருள் தான். சில பொழுது நீங்க விரும்பி ஒன்று எடுத்திருப்பீங்க, ஒரு வருஷத்தோட எல்லாம் முடிஞ்சு உங்களோட வாழ்க்கையை நாசமா போயிடும். ஆனா அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, இது இது மட்டும் இருந்தா யாரு எனக்கு போதும். சிலவங்க மனைவியை கேட்பாங்க, யாரா இவ கிடைச்சா எனக்கு போதும் சொல்லி துவா கட்டி அல்ல இடத்துல தகச்சது வேணும். அப்படியே அவங்க நோம்பெல்லாம் பிடிச்சி 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 தொழுது தொழுது துவா கேட்பாங்க. கல்யாணம் முடிச்சு போற ஒரு வருஷம் போகும், அதுக்கப்புறம் திரும்ப துவா கேட்பாங்க, யாரெல்லாம் இதுல நலவி இருந்தா சேர்த்து வை. அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்களா ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நிறைய பேர் அந்த மாதிரி கோல் பண்ணால அல்லது ஏதாவது மெசேஜ் பண்ணா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த நேரத்துல எல்லாம் தந்திரி தந்திரி தந்திரின்னு கேட்பீங்க, அப்ப எல்லாம் தந்துட்டான், அதுக்கு ஒரு வருஷத்துக்கு இது மாறுது. அதனால நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அன்புக்குரிய சகோதரிகளே, தவக்குல் என்பது அல்லாஹ் நிச்சயமாக அவன் தருவதிலும் நலவிருக்கிறது, தடுப்பதிலும் தராமல் இருப்பதிலும் நலவிருக்கிறது. சில பொழுது நீங்க ஒரு வேலைக்கு இதை கெட்டச்சிரணும்னு நினைப்பீங்க, ஆனா அல்லாஹ் தரமாட்டான். ஒரு வருஷத்துக்கு போற இன்னொரு வேலை கிடைக்கும், அதை விட இதுல கிடைக்கிற சம்பளத்தை விட அதுல நீங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அதை எடுத்துருவீங்க. இதுல ஒரு வருஷம் உழைக்கிறது, அது ஒரு மாசத்துல எடுத்துருவீங்க.
அது அல்லாஹ் மறைத்து வச்சிருக்கிறான். எனவே இந்த உணர்வு என்பது தவக்கலுடைய உணர்வு எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். திக்ர் எல்லாம் இந்த இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம் என்றா, நம்ம புலங்குற நண்பர்கள் சகோதரர்கள் நம்ம காட்டுறது எப்படின்னா, திக்ர் உள்ளாண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதல்ல திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய சிந்தனை, அது இருக்கணும். அல்லாஹ்வுடைய சிந்தனையில் மிகப்பெரிய சிந்தனை என்ன தெரியுமா? எப்பவுமே தஸ்மோனி வச்சு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், இது நல்லதுதான், தப்பு கிடையாது. இதை விட பெரிய திக்ர் என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை செய்யற நேரத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் வரணும், பாவத்தை விடணும். அதுல ஃபெயில், அதை செஞ்சிருவோம் போறது ஏதாவது தௌபா ஒன்று கேட்டுக்குவோம் அப்படிங்குவாங்க. அப்படி அல்ல, செய்யறத செய்வோம், அந்த செய்யறத செய்வோம் என்று மனோயிச்சை சொல்லுகின்ற பொழுது கல்பு மேல வந்து சொல்லணும், திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய திக்ர் எங்கே? என்னுடைய கல்பு திக்ரு செய்ய வேண்டும், கண் திக்ரு செய்ய வேண்டும், காது திக்ரு செய்ய வேண்டும். ஹராமான ஒரு இசையை கேட்கின்ற பொழுது காது தவிர்ந்து கொண்டு காது திக்ரு செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள போற நேரம் பிஸ்மில்லாண்டு போனா சைத்தான் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இங்க உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் எல்லாம் கிடையாது, வாங்கிட்டு கூட்டாளி மரம் கூட்டிட்டு போயிடுவாங்க, சைத்தான் போயிடுவான். அப்ப சைத்தான் இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ள நுழையிறேன்னா எப்படி போனாங்க? பிஸ்மில்லாண்டு போகணும், சலாம் சொல்லிட்டு போகணும். அப்ப பிஸ்மில்லா வீட்டுக்குள்ள நுழைற நேரம் அல்லாட திக்கர் இருக்கணும். ரசூல் சொன்னாங்க, எந்த வீட்டுல அல்லாட திக்கர் இருக்குதோ அந்த வீடு உயிருள்ள வீடு, எந்த வீட்டுல அல்லாட திக்கர் இல்லையோ அது உயிரற்ற வீடு. இது மனிதனுக்கும் வந்திருக்குது, ரெண்டு மாதிரி அறிவிப்பும் வருது. மனிதனுக்கும் சொன்னாங்க, வீட்டுக்கும் சொன்னாங்க. மசல் பைத் அல்லதி எது குர்ரப்பா வல்லதி லா குர்ரப்பா கமசல் ஹய் வல் மயித். அப்ப நம்மட வீடுகள் வந்து மையத்தா இருக்குதா உயிரோட இருக்குதா? நம்ம முதலாவது போகும் பிஸ்மில்லாண்டா போறோம், பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு அந்த சிந்தனையோடு போகணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு, அல்லாஹுடைய பெயரை கொண்டு அந்த எண்ணத்தோடு நுழைய வேண்டும். அது அப்படியே உள்ளத்துல வரணும், அல்லாஹ் அவனுடைய பெயரை கொண்டு அவனை துதி செய்கிறேன். அந்த திக்ர் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும், அது தொடர்ந்து இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே திக்ரோடு எந்த வீட்டுல திக்ர் இருக்கிறதோ, இறை சிந்தனை இருக்கிறதோ, அந்த இறை சிந்தனையோடு வாழுகின்ற வீட்டுக்குள்ள நுழைமொழி எப்பொழுதும் பிஸ்மி சொல்லக்கூடியவர்களாக நாம இருந்தால் சைத்தான் அங்கு தங்க மாட்டான். சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லின பொழுது அங்க சைத்தானுக்கும் உணவு கிடையாது. நிறைய பேர் சாப்பாடு திண்டு முடிஞ்ச இடையில தான் பிஸ்மி சொல்லணும் இல்லையா யோசிக்கிறது. அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நாம் எல்லாத்தையும் அமைச்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சோர்களே, வீடுகள்ல பொதுவாக எந்த வீடுகளில் அதிகமாக காலை பொழுதுல ஃபஜ்ருக்கே எழும்பக்கூடிய அல்லது தஹஜ்ஜுதுடைய நேரம் சஹருடைய நேரத்தில் எழும்பக்கூடியவர்களாக இருப்பாங்களோ அந்த வீட்டில் பறக்க தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா இருக்கிறது. அல்லாஹும் பாரிக் லி உம்மத்தி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு காலை நேரத்தில் பறக்க செய்வாயாக. சஹர் இப்னு வதா அல் காமிதி ரதியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை கேட்டு போற அவங்க எப்படின்னா, அவங்க வியாபார சரக்குகளை இந்த ஹதீஸை கேட்டு போற காலையிலே அனுப்புவாங்க, அதனால பொருளாதாரத்தில் பறக்கத்து உண்டாகியது, அவருடைய தொழிலில் பறக்கத்து உண்டாகியது. ஹதீஸ் அமல் செய்யறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு காலை வேளையில் நீ பறக்கத்தை செய்வாயாக. அப்ப காலையில் எழும்பணும், காலையில் எழும்பி என்ன செய்யுது? காலையில் டீ குடிக்கதா? குடிக்கத்தான் வேணும். ஃபஜ்ர் தொழக்கூடியவர்களா இருக்கணும், காலையில் எழும்பி பறக்கத்து கிடைக்குமா? சில டீ குடிச்சு போட்டு நல்லா திரும்ப படுப்போம். நிறைய பேர் என்ன செய்யறேன்னா, இந்த சஹர் எல்லாம் இரவு முழுக்க வணங்குவாங்க, சுபு தொழ மாட்டாங்க. சுபுடைய தொழுகை அதுக்கு முன்னால் உள்ள அந்த நேரம் சாருடைய நேரம், சாருடைய நேரம் சாப்பிடுறது மட்டும் அல்ல, இஸ்திக்பாரு செய்யணும். குறைஞ்சது அஸ்தக்ஃபிர்லான்னு ஒரு வார்த்தையா சொல்லுங்க, அப்ப அந்த வசனத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க. நல்ல மனிதர்களை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது, முத்தகீன்கள் மோபீன்கள் நல்ல மனிதர்களை பத்தி சொல்லும் பொழுது சாருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். அப்ப எனவே அந்த காலை நேரத்துல இது மாப்பாள் முறை 6 மணிக்கு, உம்மாள் முறை 7 மணிக்கு, மகாநாள் முறை 8 மணிக்கு, அப்ப 10 மணி வரைக்கும் வீட்டுல எல்லாருமே படுத்து உறங்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல முசீபத்து. சைத்தான் வந்து ஒவ்வொரு காதா என்ன செய்வான்? சிறுநீர் கழிச்சிட்டு போவான். அப்ப எல்லா பப்ளிக் டாய்லெட்டா இருக்கும் வீடு, அப்படிதானே? ஹதீஸ் வச்சு நான் சொல்றேன், எந்த எந்த மனிதன் தொலை இல்லையோ, ஒழுசை இல்லையோ, துவா ஓதை இல்லையோ, காலை நேரத்து எழுப்பை இல்லையோ, அப்ப சைத்தான் வந்து சிறுநீர் கழிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுடைய வீட்டுல அப்ப நாங்க பறக்கத்தை ஏற்படுத்தணும் சொன்னால் நாங்க எப்படி என்ன என்ன அமல்களை கொண்டு வரணும்? காலையில் நம்ம நேரத்தோட எழும்பக்கூடியவர்களாக இருக்கணும், தொழக்கூடியவர்களாக, தொழுகைய காலையில எங்களுடைய வீட்டில் நம்ம தொழுகையை சுபுஹாவுடைய கொண்டு ஆரம்பிப்புமாக இருந்தா அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல எல்லாரும் வந்துருவாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் முபாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் காலை நேரத்தில் பறக்க செய்வாயா. இந்த செய்தி ஒரு 40 ஹதீஸ் கிரந்தத்தில் வருது,
அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே உங்களுடைய வீட்டில் அந்த நிலையை உருவாக்க வேண்டும். அதே மாதிரி தான் குடும்ப உறவுகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். எங்களோட உம்மா வாப்பா உறவினர்கள், எங்களோட குடும்ப உறவினர்களை பார்த்தன அவங்களோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸல ஃபீ அதரி ஃபலியஸில் ரஹிமா. யாருடைய ரிஸ்கில பரக்கத் உண்டாகணுமோ, யாருடைய ஆயுள் நீடிக்க வேண்டுமோ, அப்படி யார் விரும்பினால் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும். அப்ப எனவே நாம் முதலாவது எங்களுடைய தாய் தந்தை ஏனைய எங்களுடைய உறவினர்கள் எல்லோரோடும், அவங்க சிலவங்களோடு நம்ம எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க. அப்ப நாங்க வெறுப்பு ஏற்படுத்தக்கூடாது, எங்களோட உள்ளத்துல அவங்கள பத்தி வெறுப்பு இருக்கக்கூடாது. நீங்க வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க அவங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறதுனால அவங்க அந்த அதனுடைய விளைவு அவங்க அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா அவங்க காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு காட்டத்தான் முயற்சி செய்யறாங்களே தவிர நல்லா இருக்கணும் முயற்சி செய்யல. புரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கிறேன்னு காட்டுவாங்க, ஆனா அவங்க நிச்சயமா நல்லா இருக்க மாட்டாங்க. நல்ல எல்லாம் நாங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறவங்க எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எனவே நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நீங்க குடும்ப உறவு சேர்ந்து வாழுங்க. அவங்க வெட்டினாலும் சரி, அவங்க சேர்றாங்க நாங்க சேர்றது அல்ல உறவு, அவங்க வெட்டினாலும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய இமேஜோ அல்லது நான் பெரிய ஆள் என்ற எண்ணம் வர தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் செஞ்சிருப்போம் அவ்வளவுதான். அன்புக்குரிய சொல்களே, அதே மாதிரி தான் சதகா. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மலக்கு காலையில் இறங்குறார், ரெண்டு மலக்கு வருவாங்க. எப்படி சொல்றாங்கடா? புகாரில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. இன்னொரு மலக்கு சொல்றாரு, அல்லாஹும்மா ஆதி மும்சிகன் தலஃபா. எப்படின்னா, யாரெல்லாம் உனக்காக வேண்டி செலவழிக்கிறாங்களோ அவருக்கு அதுக்கு பிறகு வாரத்தை கொடு. யாரெல்லாம் செலவழிக்க கூட்டிட்டு போவோம், யாரெல்லாம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி யாரெல்லாம். அப்ப ஒரு நாளையில எங்கட குடும்பத்துல சதக்கா செய்யற நிலை உண்டாகி கொள்ளணும். நாங்க எங்களால அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க, தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நான் தர்மத்தை ஒரு ரூபாயோ எவ்வளவு எனக்கு முடியும், 10 ரூபாயோ 50 ரூபாயோ, ஒவ்வொருடைய சக்திக்கு ஏற்ப நான் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது யாருக்காவது தர்மம் செய்யற எண்ணத்தை உருவாக்கி கொடுங்க. எங்களோட வசதிக்கு ஏற்ப சிலவங்க தேவை இருக்கும், அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களோட பக்கத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களோட தேவை அறிந்து நீங்க கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சதக்கா ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துற மாற்றத்தை போல, சதக்கா செஞ்சிட்டு ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு மனிதனை கொடுத்துட்டு நீங்க சதக்கா செஞ்சிட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்கறீங்க, அல்லாஹ்விடத்துல பிரதிபாரத்தை எதிர்பார்க்கறீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க கொடுத்தா நான் தருவேன். அது எப்படி அல்லாஹ் தருவான்? நீங்க 10 ரூபா கொடுத்தா அல்லாஹ் 10 ரூபா தருவான் இல்ல, அது அல்லாஹ் பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருவான். எனவே அந்த உணர்வை நாங்க ஏற்படுத்தினா, எங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட அந்த சதக்காட உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த வீட்டில் அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்கும். நீங்க 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாயோ அல்லது 700 ரூபாயோ அல்லது 1000 or 2000 அல்லாஹ் நிச்சயமா கொடுத்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹுடைய வாதம். அப்ப எனவே சதக்காவுடைய அந்த எண்ணத்தை, அந்த சதக்கா என்ற உணர்வை, குறிப்பாக இரகசிய தர்மம், பரகசியமாக 4 பேர் பார்க்கறது கொடுக்கறது தப்பு கிடையாது. அவர் வந்து இதன் மூலமாக 4 பேர் இன்னும் பல பேர் உதவி செய்யணும், அது தப்பு கிடையாது. அது அவருக்கும் அல்லாக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம், இஹ்லாஸுக்கு. ஆனா ஒரு மனிதர் ரகசியமா கொடுக்கறது தானே, நாளை மர்மையுடைய தினத்திலே அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான், அரசுடைய நிழல் நிச்சயமாக கொடுப்பான். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இரகசியமாக கொடுக்கிற தர்மத்தால அல்லாஹ் என்னென்ன கோபமெல்லாம் இவன் மேல வச்சிருக்கிறானோ அந்த கோபத்தை இல்லாமலாக்கி. இரகசியமா நீங்க ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சுட்டு நீங்க என்னமோ எல்லாம் வேலை செஞ்சிருப்பீங்க, தப்பு தவறு எல்லாரும் நாங்க நீங்க எல்லாரும். ஆனா ஒரு மனிதனுக்கு நீங்க இரகசியமா தர்மம் செய்வீங்க, அவர் ஒருவேளை நல்ல மனிதராக அவரும் துவா கேட்கிறா மலக்கு ஆவின்னு சொல்லுவார் அவருடைய துவாக்கு. அதே நேரம் நீங்க அல்லாஹ் உங்க மீது கோபத்தோட இருந்தால், அல்லாஹ் உங்க மேலே கோபத்தை அல்லாஹ் அப்படியே இல்லாமல் ஆக்கிடுவான். அந்த சதக்கா அப்படி அதை அணைச்சிரும். இப்ப நெருப்புக்கு மேல தண்ணி ஊதுனா எப்படி நெருப்பு இல்லா போமோ, அல்லாட கோபத்தை அந்த இரகசிய தர்மம் அணைத்துடும் என்று சொல்லலாம் சொல்லினார்கள். அதே மாதிரி தான் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சால், ஃபைதா தகல்தும் யூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும் தஹியத்தன் மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போங்க, அது பரக்கத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள போறேன்னா எப்படி சொல் போகணும், பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நம்ம போறது டீ ஊத்து காபி ஊத்து சார்ஜர் எடு போன் எடு
நம்ம போறதே வந்து ஒரு டென்ஷன்ல தான் போவோம். ஏன் அப்படின்னு எனக்கு நமக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் சோதனை. நம்மளோட வாழ்க்கை ஒரு 30, 40, 50, 60, 70 ஒரு சவாலம் தான். எந்த இடத்துல மௌத்தா போன நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிருக்க வேண்டாம் எல்லா வேலையெல்லாம் பினிஷ் பண்ணி வீட்டை கட்டி முடிச்சு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா மௌத்தா போன நினைச்சிருப்போம். அப்படி போட்ட போட்ட இடத்துல அப்படி அடிபட்டு மௌத்தா போவோம், அல்லது அங்கால போய் மௌத்தா போவோம், அல்லது எப்படி மௌத்தா, யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதனால வாழ்ற அந்த கொஞ்ச வாழ்க்கையை நிதானமா வாழணும், ஃபுல் டென்ஷன். அவரோட எப்பவும் பேசினாலும் மேல கீழே பார்த்துட்டு நிறைய பேர் பாக்குறோம். ஏன் அப்படின்னு தெரியல. அவர் என்னத்த பேசினாலும் போனோம். ஆ சொல்லுங்க. ஆ இது என்ன வாழ்க்கை? இது கொண்டாட்டியோட பேச டைம் இல்ல, பிள்ளைகளோட பேச டைம் இல்ல. எப்ப பார்த்தாலுமே ஒரு அடிமை வாழ்க்கை. ஒரு என்ன அடிமைண்டா? காசு பணத்துக்கு அல்ல, மொபைலுக்கு அடிமை, அல்லது இந்த தொழிலுக்கு அடிமை. 10 hours நீ வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த அதை டோட்டலா அந்த வேலையை விட்டுருங்க. மைண்ட்ல அதை பிக்ஸ் பண்ண அதை விட்டுருங்க. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதே யோசனை, டென்ஷன். வீட்டுக்குள்ள போகும்போது இந்தா வா பிள்ளை வா அதே வார்த்தைகள். கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும், கொஞ்சம் சிரிச்சிட்டு. மனைவி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார். அல்லாஹ் உனக்கு உன் குடும்பத்துக்கு அருள் செய்யணும். துவா செஞ்சுக்கிட்டு எப்பயாவது போனோமா? என புள்ள உறங்கிட்டு அந்த பிள்ளையாதா நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கூடிய ஆதா எதிர்காலத்துக்கு ரப்பனா ஹபிலனா மினஸ்வாஜினா ஒதுர்றி ஆத்தினா சனியன் வந்துட்டான் போறது அப்படின்னா எப்படி? நான் நிறைய பார்க்குற சோதர்களை இது சர்வசாதாரணம். பிள்ளைக்கு நீங்க கேட்கிற துவா ஒன்று சாதகமானது, இன்னொன்று பாதகமானது, ரெண்டையும் நல்லா ஏற்றுக்குவான். நீ நாசமா போனா நாசமா தான் போவான். நம் 3 வயசு 5 வயசுல உருப்பட மாட்டான்னு சொல்லி போட்டு 20 வயசுல நினைக்கிறேன்னா இவன் சம்பாதிச்சு நினைக்கிற லட்சமா தரணும்ண்டு. எனவே எப்படி நடக்கும்? எனவே அன்புக்குரிய சோதர்களை, வீட்டுக்குள்ள நுழைய நேரம் சலாம் சொல்லிட்டு போங்க, திக்ரோட போங்க, பிள்ளைகளுக்கு துவா செஞ்சுட்டு போங்க, மனைவிக்கு துவா செய்யுங்க. என்றைக்காவது மனைவிக்கு துவா செய்யறோமா? இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, காண்ட காண்ட நண்பர்களோட சிரிச்சு சந்தோஷமா வாழ்றோம், விளையாடுறோம், அவங்களுக்கு துவா செய்யறோம், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண துவா செய்யறோம். வருஷம் முழுக்க நமக்காக சமைச்சு நம்மட உடுப்புகளை கழுகி நம்மட உடுப்புகளை ட்ரெஸ்ல அயன் பண்ணி இதெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த சம்பளமும் எடுக்காம இஸ்லாமிய சட்டவாகத்துல எல்லாத்துக்கும் சம்பளம் எடுக்கணும். மனைவி உங்களுக்கு அடிமை அல்ல. இஸ்லாமிய சட்டத்துறையின் அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் சம்பளம் எடுக்கணும். பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கும் சட்டப்படி அவர் ஏதோ அந்த ஒரு கணவர் என்ற அந்த உணர்வின் ஊடாக, பிள்ளை என்ற பாசத்தின் ஊடாகத்தான் அது நடக்கதை தவிர சட்டப்படி அல்ல. சோதரர்களை, நாங்கள் அடிமையாக வச்சு கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும் மனைவி மக்களுக்கு துவா செஞ்சவர்களாக வீட்டுக்குள்ள போகணும். அப்ப அந்த வீட்டுல சந்தோஷம் நிம்மதி பறக்கத்து உண்டாகும். கடைசியாக எப்பொழுதுமே எங்களோட வீட்டுல இஸ்திஃபார் தௌபாவுடைய சூழல் இருக்கும். சின்ன பாவம் செஞ்சாலும் வாப்பா சொல்லணும், பிள்ளை இஸ்திஃபார் செய்யுங்க. தொழுதுட்டு என்ன செய்யறோம்? இஸ்திஃபார் செய்யறோம். தொழுகிற பாவமா? சும்மா இஸ்திஃபார் செய்யுங்க. இல்லை நான் என்ன பாவமா செய்யறேன் சே, இந்த இஸ்திஃபார் செய்யுங்க, தௌபா அதிகமா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வாண்டா, நான் அவ்வளவு பாவம் செய்யல சே. ரசூலா ஒவ்வொரு நாளைக்கும் 70 கொடுத்து 100 கொடுத்து நான் இஸ்திஃபார் செய்யறேன். அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் எங்க பாவம் செய்யறது, அவ்வளவு பெருசா பாவம் செய்யறே, சுபஹானல்லாஹ், அதான் மிகப்பெரிய பாவம். பாவம் செய்யறீங்க நினைக்கிறது மிகப்பெரிய பாவம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்திஃபார் செய்யுங்க. ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரா வயம்திதுக்கும் பி அம்வாலி வபனீன் வயஜால் லக்கும் ஜன்னாத்தின் வயஜால் லக்கும் அன்ஹாரா. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க இஸ்திஃபாருடைய சூழலை வீட்டுல உருவாக்குனா அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மிதராரா, வானத்துல இருந்து மழை கொட்டும். ஒயந்ததுக்கும் அம்பால், உங்களுக்கு எல்லாம் பொருளாதார தருவான். ஒபனி, பிள்ளைகளை தருவான். பிள்ளையிலே அஸ்திபார் செய்யுங்க. வைஜால் லக்கும் ஜன்னா, தோட்டம் துறவுகளை அல்லா உருவாக்குவான். வைஜால் லக்கும் அன்ஹார், ஆறுகள் அல்லா உருவாக்குவான். எனவே இந்த மாதிரி ஞாபத்துக்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பான், பறக்கத்தில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் இந்த சொன்ன விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்போம் என்றால் எங்கள மனசும் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வரக்கத்துகள் நிறைய பெற்ற மனசாக எங்கள மனசு இருக்கும். அந்த மனசு எங்கள குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நான் ஒரு ஒரு சுவையான ஒன்று சுவைக்கிறேன்னா என் மனைவி சுவைக்கணும்னு நான் நினைக்கிறோம், அதே அந்த இன்பம் இபாதத்தில் கிடைக்குதுன்னா ஏன் இந்த புள்ள அந்த இபாதத்தில் இன்பத்தை சுவைக்க கூடாது? எனவே நீங்கள் பெற வேண்டும் அந்த இன்பத்தை, நீங்கள் உங்களது குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். வீடு எப்படி சொர்க்கம் நமக்கு ஒரு அருள் நிறைந்த வீடாக சுவர்க்கம் இருக்குதோ, அந்த வீட்டில் நாம் வசிப்பதற்கு எம்முடைய வீடுகள் உதவி புரிய வேண்டும். இந்த வீடுகளை சுவர்க்கத்து வீடுகளாக, சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் நிறைந்ததாக, அதை நோக்கி செல்லுகின்ற ஒரு வீடாக எங்களை வீட்டை மாத்தினால் அதே வீடும் அதே வீட்டில் இருப்பவர்களும் நாளை மறுமையில் சந்தோஷமாக சுவர்க்கத்து வீடை பெற்றுக்கொள்ள முடியும். ஃபிரௌனுடைய மனைவி கேட்டார்கள்,
ரப்பி பினிலி இந்த கபைத்தம் ஃபில் ஜன்னா உன்னிடத்தில் யால் அவர் வீட்டைத்தா அது ஃபிரௌன் காஃபிரா இருந்தார் அதே நாம் ஒரு வீட்டை கேட்டால் நம்முடைய மனைவி அங்கே இருப்பார் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே வீட்டை கேட்போம் அது இங்கிருக்கின்ற உறவினர்கள் குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு